ஹலோ எல்லாருக்கும், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்ற டைட்டிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ நான் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். கிரிக்கெட் 2019 வேர்ல்டு கப் என்னென்ன நடந்துச்சு, இது வரைக்கும் என்ன நடந்துச்சு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மே 30 ஆரம்பித்த இந்த வேர்ல்டு கப் ஜூலை 40 முடிஞ்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 10 டீம் விளாண்டுருக்காங்க. இந்த 10 டீமில் பார்த்திங்கன்னா நல்லா விளையாடுவாங்கன்னு நினச்சி நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண டீம்லாம் நல்லா சொதப்பிட்டாங்க. நல்லா விளையாட மாட்டாங்கன்னு நினச்ச டீம்லாம் இப்போ கடைசி வரைக்கும் நல்லா ஸ்டெடியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா டீம்லேருந்து பார்க்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா டீம்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா ப்ளே பண்ணியும் நல்லா விளாண்டும் நல்லா எஃபெக்ட் போட்டும் அவங்க வந்து ஆர்சிபி டீம் மாதிரி கடைசியில் லாஸ்ட்லலாம் முடிஞ்சிச்சு. சொல்லப்போனால் லக்கி அன்லக்கி டீம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் சவுத் ஆஃப்ரிக்கா அன்லக்கி டீம்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து மற்ற டீமோட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய மேட்செல்லாம் நல்லா லாஸ் பண்ணாங்க, அதனாலே அவங்க பாயிண்ட் டேபிள் விட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நெய்பர் கண்ட்ரி பாகிஸ்தானை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பண்ண மேட்ச் எல்லாமே நல்லா ஃபன்னாக தான் பண்ணாங்க. அதுலேயும் வந்து பங்களாதேஷோட மேட்ச் பார்த்திங்கன்னா பாயிண்ட் டேபிள் ரெக்கர்டுக்கு ரொம்ப செம ஃபன்னாக பண்ணிட்டு போனாங்க. ஏன்னா வந்து ஒரு ஓவருக்கு 150 ரன் அடிக்கணும், அந்த ரேஞ்சில் தான் அவங்க பாயிண்ட் டேபிளே இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க பண்ண மேஜர் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எஃபெக்ட் எவ்வளோ தான் போட்டாலும் வந்து அவங்க கரெக்டாக வந்து பிச்சில் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண முடில. சொல்லப்போனால் வந்து அதுலேயும் பாபர்லாம் வந்து நல்லா 100 போட்டார். மற்ற இஷ்யூ மற்ற பிளேயர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்ன தான் எஃபெக்ட் போட்டாலும் அவங்களோடது ஒர்க் அவுட் ஆகலை. முக்கியமாக பவுலரும் சொல்லலாம். எதனால் இப்படி நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக என்னென்னு அவங்களுக்கே தெரியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்கா வெஸ்ட் இண்டீஸ் இந்த ரெண்டு டீமுமே வந்து ஒரே கேட்டகரியில் இருக்கிற டீம் தான். ஏன்னா வந்து ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாகவே வந்து அவங்க செமிஃபைனல் வரைக்கும் வந்துடுவாங்க. ஏன்னா அது வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் அதான் அவங்களோட டிஃபால்ட்டு. ஃபைனல் வரைக்கும் போய் தோற்றுருக்காங்க. சொல்லப்போனால் வந்து 2011 கூட வந்து இந்தியா கூட தோற்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏன் அவங்க வந்து இந்த டிஃபால்ட்டாகவே வந்து இந்த செமிஃபைனலாக அவங்களுக்குள்ளே ஒன்று தனியாக வச்சுருந்தாங்கன்னா ஜெயசூர்யா, சங்கர்கரா, ஜெயவர்த்தினே, அப்புறம் தில்சன் இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல பிளேயர்லாம் அவங்கள்ட்ட இருந்தாங்க. அது நல்லா ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்துருந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா பிளேயருமே வந்து நல்ல வெயிட்டாக தான் இருப்பாங்க. நல்லா விளையாடுற பிளேயராக தான் இருப்பாங்க. வெயிட்டாக இருக்கிறாங்கன்னா வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, வெயிட்டாக இருப்பாங்கன்னா வந்து நல்லா ஃபார்மில் இருக்கிற பிளேயராக இருப்பாங்க. இன்னொன்று வந்து நல்லா விளையாடுற பேட்ஸ்மேன்லாம் ஹேண்ட் பவர் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு அப்படி அந்த கண்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே அப்படி தானே சாப்பிட்ற ஃபுட்டு தான் அங்கே மெயினாக அவங்களோட ஹெல்த்தை வந்து நல்லா இது பண்ணுது. இதனாலே பார்த்திங்கன்னா மற்ற டீமுக்கெலாம் வந்து ரொம்ப டஃப் கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப டஃப்பில் தான் இது பண்ணுவாங்க. ஆனால் செமிஃபைனல் வரைக்கும் வரலினாலும் ஒரு ஃபைனலுக்கு டச் பண்ணினாலும் வந்து மற்ற டீமுக்கெலாம் வந்து இந்த பாயிண்ட் டேபிள்லேயும் சரி பிச்சிலையும் சரி ரொம்ப டஃப் கொடுப்பாங்க. அவங்க பேட்டிங்லேருந்து சரி இப்பயும் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கெயிலெலாம் வந்து பவர் பிளே விட்டு தாண்டலை, அதுக்குள்ளே அவர் வந்து அவுட் ஆகிறார். மெயினாக பார்த்திங்கன்னா அவர்லாம் கேட்ச் அவுட் அந்த மாதிரி பேக்கு கீப்பு கேட்ச் பிடிக்கிறது அந்த மாதிரி தான் வந்து இதானார். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஆப்கானிஸ்தான் டீம் நல்ல ஃபார்மில் இருந்திருந்தாங்க. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்ட் பண்ண டீம்லலாம் வந்து நல்ல ஃபார்மில் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதில் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான். அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணதான் நல்லா சொதப்பியிருந்தாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ், அப்புறம் இன்னும் 2-3 டீம் கூட சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு இங்கிலாந்துக்கும் நடந்த மேட்ச்சில் இன்டர்வியூவர் ஒருத்தர் வந்து இங்கிலாந்து சிட்டிசன் ஒரு குட்டி பையன்ட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார். அது என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலாந்து ஜெர்சி போட்டுட்டு எதுக்கு நீங்கள் வந்து ஆப்கானிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆப்கானிஸ்தானுக்கு வேலை எடுத்துருக்கீங்கன்னு. அதுக்கு அந்த குட்டி பையன் என்ன ஆன்சர் பண்ணியிருந்தான்னா என்னோடய ஃபேவரட் பிளேயர் வந்து குல்பதி, என்னோடய ஃபேவரட் டீம் வேறு அது, ஏன்னா வந்து இப்போ ரொம்ப ஃபார்மில் இருக்காங்க, ஸோ ஐ லவ் இட் அப்படின்லாம் போட்டிருந்தேன். அந்த பையன் வந்து சொல்லியிருந்தான் இன்டர்வியூவர்கிட்ட. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இது. ஏன் அதை நான் இங்கே சொல்கிறேன்னா ஏன்னா ஃபாரினர் பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டுங்கிறது வந்து அவங்களுக்குன்னு ஒரு கேம் மட்டும்தான். ஆனால் நம்ம இங்கே இந்தியாவில் மட்டும்தான் வந்து அது ஒரு எமோஷ்னலாக பார்க்குறோம். நம்ம ஏன்னா பாயிண்ட் டேபிளில் அந்த 4 டீமுமே நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலாந்து, இந்தியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அந்த 4 டீமுமே நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து வெளில போனது வந்து ரொம்ப ஏற்றுக்க முடியாத ஒன்று தான். ஏன்னா நிறைய இந்தியன் ஃபேன்ஸே ரொம்ப சேடானாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இயல்பு வாழ்க்கை திரும்ப முடியலாம் ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து எல்லா மேட்ச்லேயுமே நல்லா விளாண்டுட்டு இருந்த பிளே நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. ரோஹித் வேறு இப்போ வந்து டாப் ஸ்கோரில் அவர் தான் இருக்கார் இப்போ. அதுவும் இல்லாமல் அதிக 100 வேறு அடிச்சிருக்காரு. இதில் சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வெளில போனது தான். ஏன்னா மற்ற டீமோட நம்ம கம்பேர் பண்ணுறப்ப இந்தியன் பிளேயர் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கடைசி வரைக்கும் பாயிண்ட் டேபிள் ஃபஸ்ட்லேயும் வந்திருந்தாங்க. ஒரு மலையால் அடுத்த 4 வருஷம் காக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு. இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த மேட்ச்சில் ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சு இங்கிலாந்து உள்ளே வந்தாங்க. நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி, தோனி இதோட வந்து வேர்ல்டு கப் தான் கடைசி வேர்ல்டு கப், 2019 தான் கடைசி வேர்ல்டு கப்லாம் சொல்லி நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதுனால் அஃபீஷியலாக எதுவும் சொல்லலை. டோனிக்கு தான் லாஸ்ட் மேட்ச் அப்படிலாம், லாஸ்ட் வேர்ல்டு கப் அப்படிலாம்னு சொல்லலை. பிசிசிஐ நேற்று வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 2020 வந்து 2020 மேட்ச் நடக்கப்போகுது, அது தோனி உண்டு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா விளையாண்ட நியூஸிலாந்து இங்கிலாந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஃபைனல் வந்தாங்க. ஃபைனல்லையும் மேட்ச்சை ட்ரா பண்ணாங்க, அதுவும் சூப்பர் ஓவர்லேயும் மேட்ச்சை ட்ரா பண்ணாங்க. சொல்லப்போனால் இந்த ரெண்டு டீமுமே வேர்ல்டு கப்பை வின் பண்ணாங்கன்னு தான் சொல்லலாம். கடைசி
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் நான் இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன், வீடியோஸ் கண்டினியூஸின் மட்டும் நான் விட போகிறேன். நான் மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.